அது ஏன் தூத்துக்குடியில இருந்து இப்படி பண்றாங்கன்றீங்க அது வந்து அவன் வீடு கொடுக்குறாங்களா மேடம் வீடா அது எங்க இந்த இப்போ விளம்பரம் இன்ட்ரோட் விளம்பரம் ஒண்ணு வந்திருக்கு ஆடு சரி விளம்பரத்துல வருது என்னன்னு வந்தது வீடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாங்க வீடு வின் பண்ணணும் நினைச்சு பார்க்க வேலை அப்படின்ற ஒரு விளம்பரம் ஒண்ணு வரும் இல்லைங்களா அந்த விளம்பரத்துக்கு வந்து அந்த விளம்பரத்தை வச்சு எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்ல வராங்க மேடம் அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிருச்சா அது கிடைக்கல மேடம் அதுக்கோசரம் தான் மேடம் இவ்வளவு தூரம் எனக்கு டார்ச் பண்றாங்க மேடம் அந்த வீடு உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு உங்களை டார்ச்சர் பண்றாங்களா இல்ல கிடை கிடைக்கணும்னு கிடைக்கணும்னு உங்களை டார்ச்சர் பண்றாங்களா ஆமா மேடம் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் வீடை வச்சுக்க சொல்றாங்களா என்ன பண்றாங்க வீடை வாங்கி சொல்றாங்க மேடம் வீட்டை வாங்கிக்கோன்னு சொல்றாங்களா எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க வந்துட்டு மேடம் மூச்சுக்கு முந்நூறு தடவை மேடம் நீ வந்து நீ வந்துட்டு உனக்கு வீடு கொடுப்போம் போ நீ போ நீ வீடு கொடுப்போம் போ அப்படின்டாங்க மேடம் அதனால வந்து அந்த வீடு அந்த வீடை வச்சு அந்த வீடை வச்சு அந்த வீடு அந்த வீடை வச்சு எனக்கு வந்து டார்கெட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிட்டு தான் மேடம் அந்த வீடு எனக்கு வந்து வேணாம் மேடம் அவன் வந்து உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் மேடம் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்கள் சொல்றீங்க அந்த வீடு உங்களுக்கு வேண்டாம் மேடம் எனக்கு வந்துட்டு முதல்லலாம் பச்சை ஊத்திரிக்க பாருங்க மேடம் முதுகுல எல்லாம் பச்சை இருக்கா ஆமாம் மேடம் என்ன பச்சை குத்திருங்க பாருங்க மேடம் க்ளோஸில் பாருங்க மேடம் நல்லா காட்டு என்ன இருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மேடம் இந்த இடத்துல எனக்கு முதுகில் வந்துட்டு ஒரு ஒரு மூச்சு மூச்சுன்னு இருக்கு மூச்சு மூச்சு பிடிச்சிச்சுனாக்க ஒரு ஒரு விதமாக வலி வர இல்லைங்க மேடம் மூச்சு பிடிச்சினாக்க அப்படியே மூச்சு அந்த கேஸ் அப்படியே ஃபார்மா ஃபார்மா ஃபார் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு அந்த மூச்சு பிடிச்சிருந்துச்சு அது அப்படியே நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே அப்படியே நாலு வருஷத்துக்கு மேலே அப்படியே இருந்துச்சு அதனால வந்துட்டு அது மூச்சு பிடிச்சிருக்கு இது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதி வச்சிட்டேன் மூச்சு பிடிச்சிருக்கு அப்பா அம்மா மிரட்டி வரண வர வர வைக்கணும் வைக்காது வைக்காது கீழே வீடு வேணான்னு இருக்கு அது ரொம்ப சின்னதா எழுதி இருக்கு தெரியல வீடு வேணான்னு இருக்கு ஆமா வீடு வேண்டான்னு இருக்கு சரி வாங்க வாங்க இந்த கையில் வந்துட்டு மேடம் ஆ இது வரும் இந்த கையிலெல்லாம் எழுதியிருக்கு மேடம் பச்சை நிறைய பச்சை கொத்திருக்கு ஆ மேடம் ஏன்னா அவங்கள்ட்ட டார்ச்சை தாங்க முடியல மேடம் உங்களால் தாங்க முடியல மேடம் ஓகே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே

ஜி காரணம் அப்படின்னு என்னுடைய சாவுக்கு என்ன காரணம் ஆகிட்டான்னா அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு எழுதி வச்சேன் எனக்கா வண்டி வண்டியினுடைய டார்ச்சில் அப்போ ரொம்ப பயங்கரமாகச்சு மேடம் மூச்சுக்கு முந்நூறு தடவை பேசுவாங்க மேடம் எனக்கு ஏன் போ போ உங்களுக்கு வீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியாக பார்த்தாக்கா அவங்க அப்பா என்னையும் அம்மாவையும் சே சேர்த்து மெடாஸ்லேருந்து நான் மெட்ராஸில் ரெண்டு பேரும் வேலை செஞ்சு நிற்கிறோம் வேலை மேலாம் டார்ச் கொடுப்பாங்க டார்ச் கொடுத்துனே இருப்பாங்க என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள் நான் வாட்ஸ்ஆப்ல வேலை பண்ணியிருந்தேன் மேடம் வெல்டிங் வேலை சரிங்க வேலை மேலே டார்ச் பண்ணும் டார்ச்சர் பண்ணுவாங்க மேடம் என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க நீ நீ போ போ நீ அசிமா நீ நீ போ நீ நீ ஏன் நீ நீ கெட்டவன் நீ நல்லவன் இல்லை நீ வந்து மோசமானவன் நீ சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க மேடம் உங்களை சொல்லிட்டு யாரோ வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கல்ல யார் பார்த்து உட்காருங்க நீங்கள் அவங்க உட்காருங்க அவங்க பேர் அவங்க பேர் தெரியல மேடம் அவங்க பேர் தெரியுமா இல்லை மேடம் நான் பார்க்கல மேடம் முகம் பேரு இல்ல முகம் பேரு பாக்கல மேடம் ஆனா வந்து கிட்ட போய் பார்த்தேன் அவன் வந்து ஒரு ஒரு ஆளு கருப்ப ஒருத்தர் இருந்தாரு மீதி நாலு நாலு பேர் முகம் கருப்ப ஒருத்தர் இருந்தாரு மீதி நாலு பேர் வெள்ளையா இருந்தாங்க அவன்லாம் பார்த்தேன் மேடம்